pouco. விநாயக பெருமானுடைய பாதார விந்தங்களை என் சிறமியில் கொண்டு எமது ஸ்ரீசக்தி கணபதி ஆலயத்தினுடைய மகோற்சவத்தின் ஒன்பதாம் நாளாக சகோபுரம் என்று அழைக்கப்படுகின்ற இன்றைய சப்பர திருவிழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற விநாயக பெருமான் அடியார்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிறப்பாக இந்த ஆலயத்தின் மகோற்சவத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற பிரதம குரு சிவாச்சாரியார் எங்களுடைய திரு பிரகாஷ் குருகலையா அவர்களுக்கும் இந்த ஆலயத்தின் அறங்காவலர் குழு அறங்காவலர் குழுமத்துக்கும் ஆலயத்தின் தொண்டர்கள் அடியார்களாகிய உங்கள் அனைவர்களுக்கும் எமது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு சிறப்பானதொரு இசை கச்சேரியை இந்த மாலை பொழுதிலே அனைவருடைய நெஞ்சங்களையும் வருடுவது போலே நெஞ்சங்களிலே பதிவது போலே மிகவும் சிறப்பாக இங்கே இசைக்கச்சேரியை நடாத்திய இசை கலைஞர்களை கௌரவிக்கும் ஒரு நிகழ்வு இப்பொழுது நடைபெறும். அதன் முன்பாக அனைத்து அடியார்களையும் உபயகார சார்பாகவும் ஆலயம் சார்பாகவும் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சப்பரம் திருவிழாவாகிய இன்று அந்த சப்பரத்தை அமைப்பதற்காக உபயகாரர் மற்றும் இந்த ஆலயத்தின் நிர்வாகம் மற்றும் இந்த தொண்டர்கள் மிக இலகுவாக சாதாரணமாக இதை செய்து முடிக்கவில்லை. மிகவும் பல சிரமங்கள் மத்தியிலே, பல கஷ்டங்கள் மத்தியிலே, பல பணப்பொருள் செலவு மத்தியிலே தான் இதை அமைத்தார்கள். இதனுடைய நோக்கம் ஒரு ஆடம்பரமான ஒரு நிகழ்ச்சியோ அல்லது ஆடம்பரத்துக்காக செய்யவில்லை. இங்கே எங்களுடைய சமயத்திலே பல விடயங்கள் இன்று அருகி அழிந்து வருகின்ற இந்த நிலையத்தின் நேரத்திலே இனிவரும் தலைமுறைக்கு நாம் அதை இட்டு செல்ல வேண்டும், எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக இதை அமைத்திருக்கின்றோம். தயவு செய்து இங்கே இருக்கின்ற அனைத்து அடியார்களும் நாம் நேரத்தை கருத்தில் கொண்டு தயவு செய்து எல்லாத்தையும் மிக விரைவாக முடிப்பதற்கு முயற்சி செய்கின்றோம். என்ன மிது புரோகிராம் இருக்கின்றது, அதாவது ஒரு மாணவர்கள் வளர்ந்து வரும் இசை கலைஞர்களுடைய ஒரு பரதநாட்டியம் மற்றும் ஒரு பாடல் கச்சேரியுடன் என்பெருமான் ஆலயத்துக்கு ஆரோக்கிய இருக்கின்றார். அதற்கு முன்பாக இப்பொழுது இந்த இசைக்கலை வழங்கிய இசைக்கலைஞர்களுக்கு இப்பொழுது கௌரவம் வழங்குவதற்காக ஆலயத்தின் அறங்காவலர் குழு சார்பாக திரு பரமநாதன் அண்ணர் அவர்கள், திரு ஜெயக்குமார் அவர்களையும், உபயகாரர் சார்பாக திரு தயாபரன் அவர்களையும் உடனடியாக மேலக்கி வாருங்கள். இசைக்கலைஞர்களை பொறுத்தவரையிலே நாதஸ்வர வித்வானாக அங்கே முன்னாடி இருக்கின்ற கலைஞர் எமக்காக இந்த ஆலயத்திலே பத்து நாளும் தங்கியிருந்து சிறப்பாக இசை வழங்கிக் கொண்டிருக்கின்ற திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், மலேசியா புகழ் பூத்த ஒரு வித்வான் அவர்களுக்கு, மற்றும் இங்கே அடுத்ததாக இருக்கின்ற பத்மநாதன் சொல்லுகின்றது, அவரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது, எந்த ஆலயத்திலும் பார்த்தாலும் இருப்பார். ஒரு இளங்கலைஞர், வளர்ந்து வரும் இசை கலைஞர், வளர்ந்து வரும் என்ன அவர் ஏற்கனவே வளர்ந்து விட்டார், இசையிலே பெரிதாக இன்று சகல இடங்களையும் சிறப்பாக வாய்த்து கொண்டிருக்கின்ற ஒரு இசைக்கலைஞர், அவரையும் நாம் இந்த இடத்திலே கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக நாம் ஒவ்வொருவரிடமும் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான், எங்கள் ஆலயத்தின் ஒரு செல்லப்புள்ளி என்று தான் சொல்லுவோம், திரு கோபி. அவரும் ஒரு இசைக்கலைஞர், வளர்ந்து வரும் இசைக்கலைஞர், சிறப்பான ஒரு தமிழ் நாதஸ்வர வித்வான், அவரையும் நாம் இந்த இடத்திலே கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக மலேசியாவில் இருந்து வந்திருக்கின்ற புகழ் பூத்த நாதஸ்வர வித்வான், மலேசியா என்று தான் அவரை சொல்லுகிறது, ஆனால் கூடிய அவர் பார்த்தால் நீங்க 365 300 நாள் லண்டன்ல இருப்பார், எங்களுடைய தமிழ் வித்வான், உயர்ந்தவர், வான் புகழ் பெற்றவர் திரு சந்தான மன்னர் அவர்கள். அடுத்ததாக ஒருவரை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, சிறப்பான ஒரு கலைஞன், இன்று லண்டனிலே இருக்கின்ற சிறப்பான, அதாவது இந்த கைவிரல் விட்டு எண்ணக்கூடிய சில கலைஞர்களிலே, தமிழ் வித்வான்களிலே
ஒரு சிறப்பான ஒரு தவில் வித்துவான், எமது ஆலயத்தின் ஆஸ்தான வித்துவான். எங்கள் ஆலயத்தில் அவர் எதையுமே பொருட்படுத்துவதில்லை, எதையும் எதிர்பார்ப்பதில்லை. எப்ப கேட்டாலும் சொல்லுவார், எல்லாம் பிள்ளையார் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பிள்ளையார் பார்த்துக் கொள்வார் என்று. அந்த வகையிலே ஒரு சிறப்பான ஒரு நல்ல கலைஞன், கூடை இடி புகழ் என்ற ஒரு பட்டத்துக்கும் ஒரு சொந்தக்காரர், என்னுடைய ஒரு சிறந்த நண்பன் திரு கேதீஸ்வரன் அவர்கள். அவர்களை பொறுத்தளவிலே நான் அடிக்கடி சொல்லுவேன், அவருக்கு தவில் கனமாக இருக்கும் மொழியே அவருக்கு தலைக்கனம் எப்பவும் இருக்காது. சிறப்பான ஒரு கலைஞன். அவருக்கு நாங்கள் சென்ற வருடம் கூட அவருக்கு ஒரு தங்க மெடலை போட்டு கௌரவித்தோம். இனிவரும் காலத்திலும் அப்படி அந்த வசதிக்கேற்ப அதை செய்ய கூட நாங்கள் தயங்க மாட்டோம். அப்படியான ஒரு கலைஞன் அடிக்கடி பரமநாதன் கூட சொல்லுவார், வர எங்கட ஆள் தான் வரண்ட சொன்னா சரி. அப்படி அந்த எல்லாருடையும் நல்ல மரியாதைக்கும் ஒரு பக்குவமான ஆள், பேசுவதற்காகவும் சரி எண்ணத்திலையும் சரி அப்படியானவர். அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்துக்கு புது புது கலைஞர்களை ஒவ்வொரு வருடமும் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவதிலும் ஒரு வெள்ள விரண்டு கூட சொல்ல வேண்டும். அவர்களை இப்பொழுது கௌரவிப்பதற்காக நேரத்தை கருத்தி கொண்டு இப்பொழுது இந்த ஆலயத்தின் அறங்காவலர் குழு சார்பாக திரு ஜெயக்குமார், திரு பரமநாதன் அவர்கள் மற்றும் தயாபரன் அவர்கள் உபயோகார சார்பாக உடனடியாக மேடைக்கு வாருங்கள். நாசுர வித்துவான் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு உபயோகார சார்பாக திரு தயாபரன் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். திரு பத்மநாதன் பத்மன் அன்பாக நாங்கள் எல்லோரும் கரகோஷம் எழுப்பி அவருடைய திறமை பாராட்டும் வண்ணம் அன்போடு அழைக்கின்றோம். நாசுர வித்துவான் பந்தன் அவர்களுக்கும் ஆலயத்தின் அறங்காவல் குழு சார்பாக திரு ஜெயக்குமார் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். அடுத்ததாக வளர்ந்து வரும் கலைஞர் திரு கோபி அவர்களுக்கும் ஆலயத்தின் குழு சார்பாக திரு பரமநாதன் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். ஆலயத்தின் அறங்காவல் குழு சார்பாக திரு ஜெயக்குமார் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிக்கின்றார். அடுத்ததாக எமது ஆலயத்தின் ஆஸ்தான வித்துவான் திரு கேதீஸ்வரன் அவர்கள் அவர்களுக்கு இப்பொழுது திரு பரமானந்தன் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிக்கின்றார். மென்மேலும் அவர்கள் நீண்ட ஆயுளுடனும் மென்மேலும் பல புகழையும் பெற்று வளர ஆலயம் சார்பாக வாழ்த்தி வணங்குகின்றோம். அடுத்த நிகழ்ச்சியாக பரதநாட்டியம் மதிவதனி பிரபாகரன் அவர்களுடைய மாணவிகள் அம்மையா தர்மபாலன் அவர்கள், தர்மபாலன் தேவஸ்வினி அவர்கள் இப்பொழுது சிறப்பான ஒரு பரதநாட்டியத்தை வழங்குவார்கள். எல்லோரும் அமைதியாக இருந்து அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்க வேண்டும் என்று எல்லோரையும் கேட்டுக்கொண்டு. இந்த ஆலயத்தில் பல வழிகளிலே தொண்டு புரிகின்ற, உங்களுக்கு தெரியும், ஒரு வீடாக இருந்தால் எத்தனை விதமான வேலைகள் இருக்கும். சமையல் வேலை, முப்படிக்கிற வேலை, கழுவுற வேலை, துடைக்கிற வேலை. அதே மாதிரி இந்த ஆலயம் அதை விட எத்தனையோ மடங்கு வேலைகள் இங்கே எங்களுக்கு தேவையாக இருக்கும். அந்த வழியிலே பல வழிகளிலே இங்கே தொண்டு புரிந்த தொண்டர்களை, அதாவது நித்தியமாக, அதாவது தொடர்ந்து எந்த நாளும் எங்களுக்கு தொண்டு புரிந்து கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் இருக்கின்றார்கள். திருவிழா காலங்களில் மட்டும் தொண்டு புரிகின்ற தொண்டர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை வருடம் தோறும் நாம் வளமை போலே கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு இப்பொழுது இடம்பெறும். அந்த நிகழ்வை திறந்து விநாயகர் பெருமான் ஆலயத்துக்கு ஆரோகணிப்பார். அந்த நிகழ்வை, அந்த தொண்டர்களை கௌரவிப்பதற்காக ஆலயத்தின் அறங்காவலர் குழு சார்பாக திரு பரமநாதன், திரு ஜெயக்குமார், இன்றைய உபயோகாரர் திரு தயாபரன் அவர்கள் உடனடியாக மேடைக்கு வாருங்கள். நேரத்தை கருத்தி கொண்டு முதலாவது தொண்டர்கள் சார்பாக இந்த சப்பரத்தை அமைப்பதற்காகவும் சரி, எங்களுடைய எந்த விதமான இந்த ஆலயத்தின் எந்த வேலைகளாக இருந்தாலும் சரி, இரவு பகல் பாராது, தன்னுடைய நேரங்களை பாராது, அயராது பாடுபடுகின்ற ஒரு சிறந்த தொண்டர், நீண்டகால தொண்டர் இந்த ஆலயத்தின் சுரேன் அவர்களை கௌரவிப்பதில் நாம் பெருமளிக்கறிகின்றோம். அடுத்ததாக
வயது முடிந்தாலும் ஒரு இளைஞருக்கு சமனாக மிகவும் சிறப்பாக இந்த ஆலயத்திலே எந்த தொண்டாக இருந்தாலும் சரி, தேவாரம் ஓதுவார் தொண்டாக இருந்தாலும் சரி, சுவாமி ஆளுநர் தொண்டாக இருந்தாலும் சரி, சகல தொண்டுகளிலும் பணிபுரிகின்ற இன்றைக்கெல்லாம் காலையில வந்து மத்தியானம் போய் வர தூரத்தில் இருக்கின்றது, போய் வர கஷ்டம் என்று இந்த ஆலயத்திலே தங்கியிருந்து இப்பொழுதும் பின்னரும் விழா பூஜையை முடித்து போவதற்காக இங்கே தங்கியிருக்கின்ற எங்களுடைய ஐயா அனிரங்கம் ஐயா அவர்களையும் இந்த மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அடுத்ததாவது எங்களுடைய ஆலயத்தில் எல்லா தொண்டுகளையும் செய்து வருகின்ற குமாரசிங்கம் ஐயா அவர்களையும் இந்த ஆலயம் சார்பாக இருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக ஜீவன் அவர் வந்து எந்த வேலைகளாக இருந்தாலும் இந்த ஆலயத்தில் சகல வேலைகளுக்கும் 24 மணி காலமும் இந்த ஆலயத்தில் இருந்து தொண்டு புரிகின்ற ஜீவன் அவர்களையும் இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாவது அபிஷேகமாக இருந்தாலும் சரி, ஆலயத்தின் எந்த வேலைகளாக இருந்தாலும் எல்லாத்திலும் பங்கு பெற்று தன்னுடைய இயலாமை அதெல்லாம் பொருட்படுத்தாது இந்த தொண்டு புரிகின்ற ஐயா அவர்களையும் இந்த மேடைக்கு அழைத்து கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தின் ஒளிவாங்கி சம்பந்தமாக எது இருந்தாலும் சரி, அல்லது லைஃப் வேலைகள் சம்பந்தமான எந்த வேலைகளாக இருந்தாலும் எங்களுடன் ஒரு தோல் நின்று எல்லா வேலைகளையும் செய்கின்ற திரு பாவண்ணன் அவர்களையும் இந்த மேடையிலே நாம் அழைத்து பெருமைப்படுத்துவதிலே பெருமை அடைகின்றோம். அடுத்ததாவது இந்த ஆலயத்தில் சுவாமி ஆவின்ற தொண்டாக இருந்தாலும் சரி, எந்த தொண்டாக இருந்தாலும் சரி, தன்னுடைய வயது வேறுபாடு வாராது நின்று ஒரு தனி தொண்டனாக மட்டும் நின்று வேலை செய்கின்ற எங்களுடைய சுரேசன் தர்மபாலன் அவர்களையும் நான் இந்த மேடையில் அதை கௌரவத்தில் பெரியாடைகின்றோம். அடுத்ததாவது சூரியகுமார் அவர் லிவர் உள்ளே இருக்கின்ற என்னுடைய சிறந்த நண்பர். அவர் 10 நாளும் இந்த ஆலயத்திலே வந்து தங்கி நின்று இந்த ஆலயத்தின் எந்த கழுவுறதாக இருந்தாலும் சரி, கூட்டதாக இருந்தாலும் சரி, நாங்கள்லாம் விழா பூசை முடிய அடுத்த நாள் வேரியண்டா போடுவோம். சூரியோடால் தான் இங்கே நின்று அந்த வேலைகள் எல்லாம் செய்து கிளீன் பண்ணி எல்லா வேலையும் தான் போய் படுப்பாங்க காலையில். அவரையும் நான் இந்த இடத்துல இருந்து கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாவது இந்த சப்பர வேலைக்கு மிகவும் சிறப்பாக நின்று ஒரு இளைஞனாக ஒரு துதுகுரு இளைஞனாக நின்று இதன்ற காந்தன் அவர்களையும் இந்த மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாவது கெனடி ஆருடன் எதுவும் பேச மாட்டார், என்ன வேலைக்காரங்க சொல்லவும் தேவையில்லை, அவரையே பார்த்து இது எங்க இது உடைஞ்சிருக்குது, இது கிள்ள வேணும், இது அள்ள கள வேணும்னு அவருக்கே தெரியும். அப்படி என்று கெனடிக்கு உண்மையில ஒரு கரகோஷம் சிறப்பாக கொடுங்க. அவர் வந்து சிறப்பான ஒரு வேலைக்காரன், அவரை நான். அடுத்ததாவது கணேசன்னையை நான் இந்த இடத்துல கௌரவிப்பதில் உண்மையில பெருமடைகின்றேன். இப்ப 3-4 நாட்கள் அவர் வேலைக்கு போகாமல் இங்கேயும் எங்களுடன் தங்கி நின்று சிறப்பாக ஒரு இந்த சப்பரத்தை அமைப்பதற்காக தானே சில பிளான்கள் எல்லாம் போட்டு எங்களோட சில பிளான்களை சொல்லி அப்படி மாத்தோம் இப்படி மாத்தோம் எல்லாம் நன்றி செய்தார். இந்த கணேசன்னையை நான் இந்த இடத்துல இருந்து கௌரவிப்பதிலும் பெருமாட்சி அடைகின்றேன். அடுத்ததாவது கந்தசாமி அண்ணன் அவர்களையும் ஆலயத்தின் தொண்டர்கள் சார்பாக நாங்கள் இங்கே அழைத்து அவரையும் கௌரவிக்கிற மூத்த தொண்டர். எங்களுக்கு எல்லாம் சில வழிகளிலே 68 இதுகள் சொல்லுவார், மூளைகள் சொல்லுவார், சொன்னா பேரெல்லாம் கழுவணும், எல்லாம் கசெல்லாம் போகணும்ட்டு அவரையும் கௌரவிக்கின்றோம். அடுத்ததாவது என்ன ஒரு சிறந்த தொண்டர் உண்மையில பாலாண்ணன், அவரையும் நாங்கள் இந்த இடத்திலே வந்து பாலாண்ணை அவர்களையும் பாலச்சந்திரமணி அவர்களையும் நான் இந்த கௌரவத்தில் பெருமளிச்சு அடைகின்றோம். ஏனென்று சொன்னால் பாலாண்ணையும் வந்து வயது வேறுபாடு எங்களோடையும் வேலை செய்வார், வயது முண்டாவோட கொண்டு வேலை செய்வார், குழந்தை பிள்ளையோட நின்று வேலை செய்வார். அப்படியான ஒரு பாலாணி அவர்களை நான் இந்த இடத்துல கௌரவித்து இருப்பதில் இந்த ஆலயம் சார்பாக பெருமளிச்சு அடைகின்றேன். அடுத்ததாக வந்து சுபாகரன் அவர்கள் இந்த தொண்டு சுவாமி வாழ்ந்த வேலைகளாக இருந்தாலும் சரி, எந்த வேலைகளாக கேட்டுக்கொண்டதற்கும் உடனடியாக அதை செய்கின்ற சுபாகரன் அவர்களை முன்னடக்கி அழைப்பதில் நான் பெருமளிச்சு அடைகின்றேன். அடுத்ததாவது நவமண்ணி அவர்களும் உண்மையிலே எங்களோட எந்த வேலைகளாக இருந்தாலும் கேட்டுக்கொண்டால் சில வேலை தன்னுடைய நேரத்தை கருத்தில் கொள்ளாமல் உடனடியாக இந்த வேலைகளை எங்களுக்கு செய்கின்ற ஒரு அண்ணன் மாதிரி எனக்கு அவரை நான் கௌரவிப்பதில் பெருமளிச்சு அடைகின்றோம். அடுத்தது எங்களுடைய 2 இந்த ஆலயத்தின் 2 சில்லு அதாவது வந்து 2 நட்சத்திரங்கள் என்றுலாம் 2 அடுத்ததாவது 2 நட்சத்திரங்கள் என்று கூட சொல்லலாம். ஆச்சி அம்மாவும் இந்த காந்தியகாவும் இல்லை என்று சொன்னால் இந்த ஆலயத்திலேயே சில கிச்சன் டிபார்ட்மெண்ட்லேயே இழுத்து மூட முடியாது.
கிச்சன் டிபார்ட்மெண்ட்டையே இழுத்து மூட வேண்டியதான். ஏனென்றா எல்லாரையும் பேசி தாங்கள் வேலை செய்யறதும் பார்த்தா தாங்களையும் வேலை செய்யணும். ஆக்களை வேலை செய்யவும் கூப்பிட ஆட்சி அம்மாவையும் காந்தி அக்காவும் உடனடியாக வரமாட்டிகள் தெரியும், நாங்களும் வரமாட்டோம்ங்க. உடனடியாக மேடைக்கு வந்து இந்த கௌரவத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். காந்தி அக்காவும் ஆட்சி அம்மாவும் உடனடியாக வாருங்கள். அடுத்துடன் எங்களுடைய ஆட்சி அம்மாவினுடைய அன்பு புத்திரன் திரு கேசவன் அவர்களும் மேல திருவிழா காலங்களிலே தன்னுடைய நேரத்தை பொருட்படுத்தாது அவர் இரவு வேலை போறவர். அவர் எங்களுக்காக இந்த ஆலயத்திலே நின்று இந்த மேடைகள் எல்லாம் நீங்க எல்லாம் நீங்க போடுங்க, நாளைக்கெல்லாம் தேருக்கு இந்த இடம் விடும், இந்த மேடை எல்லாம் இனி கலட்டி முடிக்கணும், பக்கத்துல இருக்கிற நேர்வர்கள் சத்தம் கேட்காம சரியான ஒரு கஷ்டத்தின் மத்தியில நாங்கள் வேலை செய்யணும், அதுக்கெல்லாம் விரைவிட்டு எங்களோட ஒரு ஆளாக நின்று மிகவும் கடுமையான வேலை செய்யணும். எங்களுடைய கேசவன் அவர்களையும் இந்த இடத்திலே நாம் கௌரவிப்பதற்கு நன்றிக்கிறோம். அதை விட இன்னும் ஒரு இளங்கலை தொண்டர்கள் நாங்கள் தினமும் பார்க்கிற பல தொண்டர்கள் நின்று இங்கே வேலை செய்வதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆட்சி அம்மா அவர்களையும் காந்தி அவர்களையும் கௌரவிப்பதற்காக திருமதி பரமநாதன் அவர்களையும் அழைக்கின்றோம். மேடைக்கு அந்த இளம் சிறு அதாவது வளர்ந்து வருகின்ற ஒரு நல்ல தொண்டர்கள் நான் டெய்லி அவரை நான் பார்த்து பார்ப்பேன். அவர்கள் பூஜை எல்லாம் முடிய இந்த கோயில் எல்லாம் கூட்டி இந்த பூக்கள் எல்லாம் அள்ளி எல்லாம் செய்து கொண்டு போகின்ற தொண்டர்கள் அஸ்மிகா அவருடைய சகோதரி ஜாதவிகா மற்றும் ஜாலரசி இந்த மூன்று வளர்ந்து வருகின்ற இந்த சிறு தொண்டர்கள் நான் பார்த்திருக்கின்றேன். தொண்டு செய்ய வேண்டும் என்று இணைக்கிறது பெரிய விஷயம், ஆனால் அவர்கள் தொண்டே செய்து கொண்டிருக்கின்றது அதற்கு பெரிய அதை விட பெரிய விஷயம். நான் தினமும் பார்த்திருக்கின்றேன். இந்த 10 நாட்களும் நின்று 10-11 மணி மட்டும் நின்று எல்லாம் கிளீன் பண்ணி தான் போவார்கள். அந்த 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 மூன்று இளம் பெண் தொண்டர்களும் வாருங்கள். அவர்கள் ஏனென்றால் நாங்கள் இந்த இடத்திலே இனிவரும் காலங்களிலே இருந்து பல தொண்டர்கள் இந்த பெண் தொண்டர்கள் ஆண் தொண்டர்கள் இளம் தொண்டர்கள் எல்லாம் இந்த ஆலயத்துக்கு வர வேண்டும். அவர்களெல்லாம் சில தொண்டு வேலைகளை செய்ய முடியும். எங்களால் எல்லாம் துணிக்கெல்லாம் கொண்டு செலவாகும். அவர்களெல்லாம் உடனடி தூக்கினோம். அதுக்காக இந்த இளம் தொண்டர்களையும் நாங்கள் இந்த இடத்துல கேட்டுட்டோம். ஒருவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். இந்த லண்டன் டெம்பிள் டெக்லம் என்று சொல்லுகின்ற அந்த நிறுவனத்தின் ஒரு இணையதள இணையத்திலிருந்து ஒரு சிறந்த எங்களுடைய எல்லா வீடியோக்களையும் அவர் தினமும் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஆனந்தகுமாரன் அவர்களையும் நான் இந்த இடத்திலே நன்றி தெரிவிக்கின்றேன். அவரை கௌரவத்தை கூப்பிட்டா தெரியும் வாரத்தில் கூப்பிட்டாலும் அதற்காக அவர்கிட்ட இருக்கின்ற அவருக்கு நான் இந்த இடத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை விட ஆலயத்தின் சகல வழிகளிலே எங்களுக்கு ஒழுங்கு செய்து சகல எல்லாம் செய்த தொண்டர்கள் யாராவது இதில் தவறு கொண்டால் என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது சில தவறுகள் நடைபெறும், எல்லாரும் ஒரே நேரத்தை கருத்து கொள்ள முடியாது. அப்படியான தவறுகள் நடந்திருந்தால் அவர்களும் எங்களை மன்னித்துக் கொண்டு எங்களுடைய கௌரவங்களை ஏற்றுக்கொள்ளவும் என்று இந்த விழா இந்த திருவிழாவுக்கும் எங்களுக்கு சகல வழிகளிலும் சகல வழிகளிலும் உதவி புரிந்த எங்களுக்கெல்லாம் நேற்று கூட நின்று உள்ளாக காலையில 10 மணிலிருந்து 2 மணி மட்டும் எங்களுடைய வசந்தன் அவர்களையும் நாங்கள் இந்த மேடை கலைத்து அவரையும் நாங்கள் இந்த கௌரவிப்பதை பெருமாட்சி அடைகின்றோம். வசந்தன் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வாருங்கள். எல்லோருக்கும் இந்த இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த எல்லோருக்கும் நம்பிக்கை தெரிவித்துக் கொண்டு நாளை தேர்திருவிழா எல்லோரும் நேர காலத்துடன் வந்து உங்களுடைய உடைமைகள் எல்லாம் பக்குவம் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு பக்குவமாக வந்து தேர்திருவிழாவில் கலந்து கொள்ளணும் என்று அதற்கும் மேலாக சகல இந்த ஆலயத்தில் நடக்கின்ற திருவிழாவுக்கு சகல வழிகளிலும் எங்களுடன் சேர்ந்து உதவி புரிந்திருக்கின்ற ஆலயத்தின் பிரதம சிவாச்சாரிய குரு அவர்களுடைய பிரகாஷ் குருக்கள் ஐயா அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்கி எங்களுடைய எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்கிய அவருக்கும் அவருடன் சார்ந்த திரு குருமார்கள் சிவாச்சாரியர்கள் அவர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாளை நாம் எல்லோரும் இந்த நல்ல ஒரு தேர் திருவிழாவிலே சந்தித்து சிறப்பாக நல்ல விநாயகர் பெருமானுடைய இஷ்ட சித்திகளை பெற்று வையுமாறு எல்லோருடன் கேட்டுக்கொண்டு எல்லோரும் நாளை சந்திப்போம் என்று இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த அனைவருக்கும் எங்களுடைய ஆலயம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி வணக்கம். இந்த ஆலயத்துக்கு நீண்ட காலமாக தொண்டு புரிந்து வர நிறுவனர்களாலே நிறைய தொண்டர்கள் சேர்ந்துள்ளார்கள். அதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.